தனுஷ் நடிப்புல உருவாகியிருக்கிற தங்க மகன் படம் வரும் டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இதையடுத்து எதிர்நீச்சல் படத்தோட டேரக்டர் துரை செந்தில்குமார் இயக்கத்துல கொடி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதையடுத்து செல்வராகவன் இயக்கும் ஒரு படத்திலயும் நடிக்க இருப்பதா செய்திகள் வெளியாகிருந்தது. செல்வராகவன் படத்தை முடிச்ச பின்னாடிதான் வெற்றிமாறன் டேரக்ட் பண்ண போற படத்துல நடிக்க இருப்பதா செய்திகள் வெளியாகிருக்கு. தனுஷ் ஏற்கனவே வெற்றிமாறன் டைரக்ஷன்ல பொல்லாதவன் மற்றும் ஆடுகளம் ஆகிய ரெண்டு படங்கள்ல நடிச்சிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.